ஹாய், ஹலோ, வெல்கம் டு எல்லா ட்ரீம்ஸ். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான மோர் குழம்பு. இது சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு தேவையானது வந்து கொஞ்சோண்டு தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம், நான் சொரக்காய் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதாக வெள்ளை பூசணி, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி காய்கள் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த காய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடலப்பருப்பு இருந்தால் கூட கடலப்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து சுரக்காவை வந்து நல்லா ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் வேக வைக்க போகும்போது இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மஞ்சள் பொடியும் சேர்த்து ஒரு விசில் வரட்டும். இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுங்களையும் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் தான் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், பச்சை மிளகாய், வெள்ளைப்பொடி, இஞ்சி, தேங்காய், சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை, 2 ஜீரகம் இதோட போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு இதோட அலசி போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், அரைச்சி நல்லா பேஸ்டாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தயிரை வந்து நல்லா மோராக அடித்து வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா தயிரை மோராக அடித்து வச்சுருக்கேன். ரொம்பையும் தயிர் வந்து புளிக்கணும்னு இல்லை, லைட்டாக புளிச்சிருந்தால் போதும் மோர். காய் வெந்துட்டு இந்த வெந்த காயோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி ஒரு கொதி விடுறோம். ஏன்னா இந்த பச்சை வாடை ஸ்மெல், அரைச்ச ஸ்மெல்லு, தேங்காய் இதெல்லாம் போட்டோம், அதுக்காண்டி ஒரு கொதி வரட்டும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்து நல்லா திக்காயிட்டு, இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு கொதி வந்துட்டு, இப்போ கொதி வந்துருந்ததில் ஸ்டவ்வை கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு அடித்து வச்சுருக்க மோரை இதோட ஆட் பண்ணணும். மோர் ஊற்றுனோன்னே எக்காரணத்தை கொண்டும் கொதிக்க விடக்கூடாது, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயில் வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வாசம் தேவைப்படுச்சுன்னா தேங்காய்னு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு, வெங்காயம் போட்டு, காஞ்ச சிவப்பு வத்தல், கருவேப்பில் போட்டு தாளிக்கிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தாளித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஸ்மெல் போயிடும். ஸோ லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த எண்ணெயிலே போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தாளித்து வச்சுருக்கத நம்ம இறக்கி வச்சுருக்க மோர் குழம்புல இதை நம்ம அப்படியே மல்டாப்பில் ஊற்றிடலாம். வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் தயிர் புளிக்க வேணாம், நார்மல் புளிப்பு இருந்தால் போதும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் மெத்தடுங்கும் போது ஈஸியாக யாருனாலும் செய்யலாம், பேச்சுலர்ஸ் ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது. ஓகே, சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.